ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வில்லேஜ் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாதம் ₹1 லட்சம் வரைக்கும் இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு சுயதொழில், ஈஸியாக வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். பையிங் அண்ட் செல்லிங்கில் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங்கை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் எடுத்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாமானா, அஃப்கோர்ஸ் யார் வேணாலும் எடுத்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. ஜஸ்ட் வாங்கி நீங்கள் விற்றா மட்டுமே போதும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வைக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்றத பார்த்து தான் உங்களோடைய ப்ராஃபிட் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கிழ தெரிய கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். லூஃபா ஸ்பாஞ்ச், இதை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. லூஃபா ஸ்பாஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல தேய்ச்சிக்கிறோம் பார்த்தீங்களா, நார். இந்த நார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெர்பலான ஆர்கானிக்கான ஒரு நார். எந்த ஒரு பிளாஸ்டிக்லேயும் மேக் பண்ணாமல் நம்ம நார்மலாக வந்து நம்ம செடிகளில் வந்து வளரக்கூடியது, அதுதான் வந்து இந்த லூஃபா ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிற நார். இதை எப்படி வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப் நம்ம ஃபார்மிங் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எப்படி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுன்னு, இப்போ வந்து இதை ஹோல்சேலில் வாங்கி எப்படி விற்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5-7 ரூபீஸ் வரைக்கும் பார்த்தீங்க உங்களுக்கு பர் பீஸ் வந்து ஹோல்சேலில் கொடுப்பாங்க. பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபீஸ். ஆனால் செல்லிங் காஸ்ட் வந்து 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி வந்து மார்ஜின் வைக்கிறாங்கன்றதை ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பேக் எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஸ்மூதன் ஆக்கிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்ஸில் பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் பேக்கிங் பண்ணும் போது இதை 50 ரூபா 70 ரூபா 100 ரூபா கூட ஆன்லைனில் விற்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்து ரிஜெக்டட் பீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்மிங் மெத்தடில் இந்த பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம, அது வந்து தோல் ரொம்ப முத்திடுச்சு, முத்தல் விட்டு அதை நல்லா முத்ததுக்கப்புறம் காஞ்சிடும் கொடியிலேயே அது. அதுக்கப்புறம் அதை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரண்ட்டு டைல் ஹெட்டு ரெண்டுத்தையும் கட் பண்ணி இன்னொரு வாட்டி நல்லா வந்து அதை காய வச்சு அப்புறம் பேக் பண்ணுறது தான். அதை நல்லா வந்து ஸ்மூதன் பண்ணுவாங்க, உடம்புல தேய்ச்சா எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாதிரி. இந்த மெத்தட்லாம் பண்ணிட்ட பிறகு அதை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதோடைய ப்ராசஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது ரிஜெக்டட் பீசஸ்ன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீசஸ் தான் வந்து உங்களுக்கு 1-10 ரூபா அப்படின்னு நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம். நசுக்கணும் அப்படின்னாலே அதில் ஸ்பாஞ்சே அவ்வளோவா இருக்காது, ரொம்ப பொசபொசன்னு உங்களுக்கு போயிடும். இதை நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் பொசபொசன்னு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் அப்படின்றது இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான ரீசன் இதோடைய விலை டிஃப்ரென்ஸில். நான் சொல்கிறது நல்ல குவாலிட்டியான இந்த ஸ்பாஞ்சு 3 ரூபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பேக்கிங்க்கு வரும். நீங்கள் அந்த அளவுக்கு பாக்ஸ் பேக்கிங் இதுக்கு பண்ணுறீங்கன்னா. ஸோ இதோட செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக 20-30 ரூபீஸ் வரைக்கும் இதோட செல்லிங் காஸ்ட் அப்படின்றது நம்ம விற்க முடியும். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸே இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான லாபங்கள் வந்து இதிலேருந்து எடுக்க முடியுங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை மேக்ஸிமம் நமக்கு 50% மேலே இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஊருங்களில் நிறைய இடத்துல அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை பார்க்கவே மாட்டீங்க. பிளாஸ்டிக் நார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நார் தான் நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை பையிங் அண்ட் செல்லிங் இந்த ரேட்டில் பண்ணுறோம்னா ஹோல்சேலில் இது எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதோட ப்ராஃபிட் வந்து பர் பீஸ்க்கு வந்து நமக்கு 10 ரூபா கிட்ட மார்ஜின் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு நாட்ஸ் போட்டு இப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பிராண்ட் நேம் போட்டு டீலர்ஸ் கிட்ட பல்காக சேல்ஸ் பண்ணுறீங்க, பியூட்டி ஷாப்ஸில், சூப்பர் மார்க்கெட்ஸில், இ காமர்ஸில் அப்படின்னா 10 ரூபாக்கு ஒரு பீஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜினே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பீஸுக்கு போடுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கடைகளை ரீச் பண்ணுறீங்க அப்படின்றது, எல்லா கடைகள்லையுமே ஈவன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா கடைகள்லையுமே உங்களால் வந்து ஈஸியாக இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிட முடியும். 100 பீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 10 ரூபான்னு வச்சிங்க அப்படின்னா 1000 ரூபா உங்களுக்கு மார்ஜின். நீங்கள் 1000 ரூபா மார்ஜின் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் பண்ணாமல் இது கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ரிலேட்டட் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் மஞ்சள், ஃபேஸில் போடக்கூடிய மஞ்சள், ஆர்கானிக்கான குங்குமம், ஆர்கானிக்கான விபூதி, அதே போல் ஹெர்பல் சோப்பு, உங்களுக்கு பியூட்டி சோப்ஸ் வருது பார்த்தீங்களா, பச்சை பயிரும் அதுக்கப்புறம் ஆபாரம் போவோம், அந்த பாத்திங் பவுடர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போங்க.
அப்படி அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டு போகும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு 10 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேர்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் பிஸ்னஸில் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத பண்ண முடியுங்க. இ காமர்ஸ்லேயும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அதிகமாக சேல்ஸ் ஆகும். மெயினாக ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுற வெப்சைட்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் ஜிஎஸ்டி லைசன்ஸ் வேணும் நமக்கு. ஸோ கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணும், அதுவும் கம்பெனியும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஒரு 5 ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1000 இன்கம் அப்படின்றத டெய்லி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மாதத்துக்கு ஒரு 20-25,000 ருபீஸ்ன்றதை ஈஸியாகவே உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும். சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த மாதிரியான தொழிலை நம்ம சூஸ் பண்ணணும், எவ்வளோ அதுக்கு ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாபம் நஷ்டம் அப்படின்ற கால்குலேஷன் முன்னாடியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதை டிசைட் பண்ணிவிட்டு லாஸ் வந்தாலும் பேர் பண்ண முடியுமா, அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றத கைக்கு அடக்கமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களால் மீண்டும் மேலே வந்துட முடியும் லாஸ் ஆனாலும். ஸோ இது வந்து நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடும், அப்புறம் பிஸ்னஸ் பக்கமே போக மாட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ, எந்த ஜார்னலில் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜார்னலில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது உபயோகமாக இல்லைனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுற யாருக்காவது ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கலாம். தேங்க்யூ.